சத்யநாராயணர் திருக்கோயில் குண்டூர். மகாவிஷ்ணுவிற்கு ஏகாதசி, திருவோணம் என்று பல விரதங்கள் இருப்பது போலவே பௌர்ணமி நாளில் மகாவிஷ்ணுவின் அவதாரமான சத்ய நாராயணருக்கு கடைபிடிக்கப்படும் விரதமும் மிகவும் விசேஷமானது. எண்ணிய எண்ணங்கள் அனைத்தையும் நிறைவேற்றும் விரதம் சத்ய நாராயண விரதம். ஆனாலும் சத்ய நாராயணருக்கென்று ஆலயங்கள் மிக அபூர்வமாகவே அமைந்திருக்கின்றன. அப்படி ஆந்திர மாநிலம் குண்டூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு சத்யநாராயணர் திருக்கோயிலுடன் அருள்மிகு ராமலிங்கேஸ்வரர் ஆலயத்தையும் இந்த வார தெய்வ தரிசனம் பகுதியில் தரிசிக்க இருக்கிறோம். பசுமை போர்த்திய மரங்கள் பின்னணியில் கண்களுக்கு குளிர்ச்சி தர சத்யநாராயணர் கோவிலின் முகப்பு தோற்றத்தை காண்கிறோம். பொன் நிறத்தில் அமைந்திருக்கும் கோவிலுக்கு முன்னர் பாக கவசம் போர்த்திய கொடிமரமும் பலிபீடமும் அமைந்திருப்பதை காண்கிறோம். ஆலய முகப்பு மண்டபத்தின் மீது நடுவில் சத்யநாராயணரை பூஜிக்கும் சுதை வடிவ சிற்பம் மிக நேர்த்தியாக வடிக்கப்பட்டிருப்பதை காண்கிறோம். அந்த சிற்பத்துக்கு இரண்டு புறங்களிலும் பிரபஞ்சத்தின் பரிணாம வளர்ச்சி இப்படித்தான் இருக்கும் என்று சொல்வது போல் மகாவிஷ்ணு எடுத்த வாமனர், பரசுராமர், மச்சம், கூர்மம், வராகம், நரசிம்மம், ராம, கிருஷ்ணர், பலராமர், கல்கி அவதாரங்களின் அழகிய சுதைவடிவ சிற்பங்களை காண்கிறோம். சத்யநாராயணர் கோவிலுக்கு அடுத்தாற்போல் அமைந்திருக்கும் ராமலிங்கேஸ்வரர் கோவிலை முதலில் தரிசிக்கச் செல்கிறோம். மாசற்ற பக்தர்களின் மனத்தை போல் தூய வெண்ணிற வண்ணத்தில் ஆலயத்தின் முகப்பு மண்டபம் அமைந்திருப்பதை காண்கிறோம். கொடிமரம், பலிபீடம் ஆகியவற்றையும் தரிசிக்கிறோம். சூரியனின் சுடரொளியில் பளிச்சிடும் தீபஸ்தம்பத்தையும் வெண்மை நிறத்தில் ஒற்றை கலசத்துடன் அமைந்திருக்கும் மூன்று விமானங்களையும் தரிசிக்கிறோம். ராமலிங்கேஸ்வரர் ஆலயத்தை வலம் வரும்போது முருகப்பெருமான் சந்நிதியை காண்கிறோம். சந்நிதி முகப்பு மண்டபத்தின் மீது இருபுறங்களிலும் முருகப்பெருமான் தாங்கும் பேறு பெற்ற மயில் நின்றிருக்க, நடுவில் முருகப்பெருமான் வேலுடன் நின்ற கோலத்தில் சுதை வடிவ சிற்பமாக காட்சி தருகிறார். சந்நிதியில் மேடையின் முன்பு முருகப்பெருமான் நின்ற கோலத்தில் வினை தீர்க்கும் வேலுடன் திருக்காட்சி அருள்கிறார். முருகப்பெருமானை தரிசித்துவிட்டு ஐயன் ராமலிங்கேஸ்வரர் சந்நிதிக்கு செல்கிறோம். சந்நிதியில் கவசம் போர்த்தப்பட்டிருக்கும் சதுர வடிவ ஆவுடையாரில் திருமுடி மீது நாகம் விரித்த தலையை குடையாக பிடித்திருக்க, சிவபெருமான் லிங்க திருமேனியராக அருள்மிகு ராமலிங்கேஸ்வரர் என்ற திருப்பெயருடன் திருக்காட்சி அருள்வதை தரிசிக்கிறோம். கருவறை வாயிலில் ஒரு புறத்தில் விநாயகர், மறுபுறத்தில் முருகப்பெருமான் ஆகியோர் வெள்ளி கவசத்துடன் காட்சி தருவதை தரிசிக்கிறோம். சிவபெருமான் சந்நிதிக்கு இடப்புறத்தில் உள்ள சந்நிதியில் பர்வதராஜனின் தவப்பயனால் அவனுடைய திருமகளாக அவதரித்த காரணத்தினால் பார்வதி என்ற திருப்பெயர் பெற்ற அம்பிகை சூரிய பிரபையுடன் கூடிய வெள்ளி கிரீடம் தரித்து மூக்கில் தொங்கும் வளையம் அம்பிகையின் திருமுகத்துக்கு தனி அழகை தர, செந்நிறப்பட்டு உடுத்தி நான்கு திருக்கரங்களுடன் சந்தன காப்பு அலங்காரத்தில் திருக்காட்சி அருள்வதை தரிசிக்கிறோம்.
அம்பிகையின் திருமுன்பு மகாமேருவை காண்கிறோம். யாகங்களில் உயர்ந்தது அஸ்வமேதம். தேவர்களில் உயர்ந்தவர் ஹரி. யானைகளில் உயர்ந்தது ஐராவதம். பசுக்களில் உயர்ந்தது காமதேனு. மிருகங்களில் உயர்ந்தது சிங்கம் என்று சொல்வது போல் யந்திரங்களில் சிறந்தது ஸ்ரீ சக்கரம் எனப்படும் பூர்ண மகாமேரு. அம்பிகையின் இருப்பிடம் ஸ்ரீபுரம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ சக்கர பூர்ண மகாமேரு பீடம் என்னும் இடமாகும். அன்னையின் யதாஸ்தானமான இந்த யந்திரத்தை கோடுகளாக வரைந்து வைத்தால் அது ஸ்ரீ சக்கரம் என்றும் வடிவம் கொடுத்தால் மகாமேரு என்றும் அழைக்கப்படும். மகாமேருவுக்கு குங்கும அர்ச்சனை செய்து வழிபட அனைத்து வளங்களும் கிடைக்கும் என்கின்றன ஞான நூல்கள். சிவபெருமானின் சந்நிதிக்கு வலப்புறத்தில் அமைந்திருக்கும் சந்நிதியில் மகாவிஷ்ணுவுடன் தொடர்பை ஏற்படுத்துபவளும் சிவபெருமானின் ஜடாமுடியில் சஞ்சரிப்பவளும் இமயமலையின் குகைகளில் எப்போதும் இருப்பவளும் தன்னில் நீராடுபவர்களின் பாவங்களை அகற்றி அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற வைப்பவளும் செல்வங்கள் நிறைந்த உலகத்தில் உலவுபவளும் மனதை கொள்ளை கொள்பவளுமான கங்காதேவி குளிர்ச்சி பொருந்திய திருமுகத்துடன் அருட்காட்சி தருகிறாள். பிராகாரம் வலம் வருகிறோம். பிராகாரத்தில் அமைந்திருக்கும் நவகிரகங்களை வலம் வந்து வழிபட்ட பிறகு தத்தாத்ரேயர் சந்நிதிக்கு வருகிறோம். அனுசூயையின் கற்பின் திறத்தை தங்கள் தேவியருக்கு உணர்த்தும் வண்ணம் திருமான், பிரம்மா, சிவன் மூவரும் அனுசூயையின் குழந்தையாக மூன்று தலைகளுடன் தோன்றியவரே தத்தாத்ரேயர். இவரை வழிபட சகல ஞானங்களும் சித்திக்கும் என்கின்றன ஞான நூல்கள். ராமலிங்கேஸ்வரர் ஆலயத்துக்கு பக்கத்திலேயே ஜகத்குரு ஆதிசங்கரரின் சந்நிதி முகப்பு மண்டபத்துடன் அமைந்திருப்பதை காண்கிறோம். மண்டபத்தின் மீது செண்முத்திரையுடன் அமர்ந்த கோலத்தில் காட்சி தரும் ஆதிசங்கரரின் வண்ண சிற்பத்தை காண்கிறோம். சந்நிதியில் செந்நிற வஸ்திரம் உடுத்தி அமர்ந்த கோலத்தில் ஜகத்குருவாக காட்சி தருபவரும் ஷண் மதங்களை நிறுவியவருமான ஆதிசங்கரரை தரிசித்து வழிபட்டு வெளியில் வரவும் சத்யநாராயணர் திருக்கோயில் வளாகத்தில் மின் விளக்குகள் பளிச்சிடவும் சரியாக இருந்தது. அன்றைக்கு ஆலயத்தில் திருக்கல்யாண வைபவம் நடைபெற இருப்பதாகவும் அதனால்தான் இத்தனை அலங்காரம் என்றும் கூறிக்கொண்டிருந்தனர் பக்தர்கள். கருவறையில் மகாவிஷ்ணுவின் அவதாரமான அருள்மிகு சத்யநாராயணர் மற்றும் அவருக்கு அருகில் அருள்மிகு மகாலட்சுமி ஆகியோர் வெண் பளிங்கு சிலை வடிவில் சர்வ அலங்காரங்களுடன் அதி அற்புதமான திருக்கோலத்தில் காட்சி அருள்வதை தரிசிக்கிறோம். அவருக்கு முன்பாக ஸ்ரீதேவி பூமிதேவி பிராட்டிமார்கள் சமேதராக பெருமாளின் உற்சவ மூர்த்தியும் அலங்காரங்களுடன் காட்சி தருவதை தரிசிக்கிறோம். சத்யநாராயணர் மற்றும் மகாலட்சுமி ஆகியோரின் திருமுகத்தில் கருணையும் அளவற்ற சாந்தமும் தவழ்வதை தரிசிக்க தரிசிக்க மனதில் ஏற்பட்ட பரவசத்தை அனுபவித்தபடி திருக்கல்யாணம் நடைபெறும் இடத்துக்கு செல்கிறோம். செல்லும் வழியில் ஆஞ்சநேயரின் சந்நிதியை தரிசிக்கிறோம். தலையில் கிரீடமும் வாலில் கவசமும் கொண்டு செந்தூர வண்ணத்தில் வெள்ளியினாலான வெற்றிலை மாலை அணிந்தபடி காட்சி தருகிறார் ஹனுமன்.
மண்டபத்தில் வைக்கப்பட்டிருக்கும் சிம்மாசனத்தில் பெருமாளின் உற்சவ திருமேனி அலங்காரங்களுடன் வைக்கப்பட்டிருப்பதை காண்கிறோம். சந்நிதியில் இருந்து தாயாரின் உற்சவ மூர்த்தம் பிராகார வலம் வந்து பெருமாளுக்கு முன்பாக வைக்கப்பட்டு திருமணச் சடங்குகள் நடைபெறத் தொடங்கின. திருக்கல்யாண வைபவத்தை தரிசித்தபடி விரதங்களில் சிறந்த விரதமான சத்திய நாராயண விரத பூஜையை தெரிந்து கொள்ளலாமே. அசுரர்கள் தேவர்கள் யாவராலும் போற்றப்படக்கூடியவர் நாரதர். இரு சாராரும் தங்கள் பிரச்சனைகளை அவரிடம் சொல்லி அவை தீர வழியும் கேட்பார்கள். இப்படி அனைவருக்கும் நல்ல வழிகாட்டும் நாரதருக்கே ஒரு பிரச்சனை உண்டானது. ஸ்ரீ நாராயணர் முன்னால் சென்று நின்றார் நாரதர். அவரின் மனம் வாடுவதை சற்றும் பொறுக்காத பகவான், எப்போதும் நாம சங்கீர்த்தனமும் மகிழ்ச்சியுமாக இருக்கும் உன்முகம் இன்று ஏன் இப்படி வாட்டத்துடன் இருக்கிறது என்று கேட்டார். மனபாரத்தை இறக்கி வைக்கும்படி மாதவனே உத்தரவிட்டதால் நாரதரும் வாய் திறந்தார். பரந்தாமா, சதா சுற்றி அலையும் நான் பூலோகத்துக்கும் சென்றிருந்தேன். அங்கே நான் பார்த்ததை நினைத்தால் அப்பப்பா, மானிடர்கள் எல்லாம் அவரவர் செயல்களால் மறுபடியும் பிறக்கிறார்கள். அளவில்லாத துன்பத்தை அனுபவிக்கிறார்கள். அதை பார்த்துத்தான் என் மனம் வாட்டம் அடைந்தது. துயரங்களில் மூழ்கி கிடக்கும் அவர்களை மீட்டு மகிழ்ச்சியோடு வாழ வைக்க நினைக்கிறேன். ஆனால் வழியே தெரியவில்லை. அதற்காகத்தான் தங்களிடம் வந்திருக்கிறேன். மகாலட்சுமியின் நாயகரே, பக்தர்களை காப்பவரே, மக்கள் கடை தீர அதிக கஷ்டம் இல்லாமல் அவர்கள் கடைபிடிக்க தகுந்த வழி ஒன்றை தாங்கள் காட்டியருள வேண்டும் என்றார். நாராயணர் புன்முறுவல் பூத்தார். நாரதா, உன் எண்ணம் புரிகிறது. உயர்ந்த சிந்தனையுடன் எம்மை நாடி வந்திருக்கிறாய். நாராயண நாராயண என்று எமது திருநாமத்தை சொல்லி உலகெங்கும் பிரசித்தி பெற்ற நீ துன்பக் கடலில் மூழ்கும் மக்களுக்காக எம்மிடம் வந்திருக்கிறாய். சத்திய நாராயண விரதத்தை தூய பக்தியோடும் ஊக்கத்தோடும் செய்தால் போதும், அவர்கள் எனது பரிபூரணமான அருளை பெறுவார்கள். விரதம் கடைபிடிப்பவர்கள் மட்டுமில்லாமல் அவர்களுடைய சந்ததியினரும் மற்ற உறவினர்களும் கூட சகல செல்வங்களையும் பெற்று நல்வாழ்வு வாழ்வார்கள் என்றார் மகாவிஷ்ணு. இதோ மாலை மாற்றல் திருமாங்கல்ய தாரணத்துடன் திருக்கல்யாண வைபவம் நிறைவு பெற்று பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் தீபாராதனை நடைபெறுவதை தரிசிக்கிறோம்.
மகாவிஷ்ணுவினால் நாரதர் மூலம் உபதேசிக்கப் பெற்ற விரதத்தின் நாயகனாம் அருள்மிகு சத்யநாராயணரை தேவியுடன் வழிபட்டதுடன் திருக்கல்யாண வைபவத்தையும் தரிசித்த நிறைவுடன் ஆலயத்திலிருந்து புறப்படுகிறோம்.